சிண்ட்ரலா. ஒரு காலத்துல சிண்ட்ரலான்னு ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. சிண்ட்ரலாவுடைய அத்தை அவளை ரொம்ப மோசமா நடத்தினாங்க. அவங்க கூட பரவாயில்ல, அந்த அத்தையோட ரெண்டு பொண்ணுங்களும் சிண்ட்ரலாவை ரொம்ப மோசமா நடத்தினாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் அவ தலையிலேயே கட்டினாங்க. ஒரு நாள் அரசருடைய அரண்மனையில நடக்கிற விழாவில் கலந்துக்க சொல்லி அவங்க எல்லாருக்கும் அழைப்பு வந்தது. சிண்ட்ரலாவுடைய அத்தையும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் புத்தாடைகளை உடுத்திக்கிட்டு அரண்மனைக்கு போக தயாரானாங்க. அவங்க அந்த விழாவுக்கு கிளம்பும் போது வீட்டுல தனியா சிண்ட்ரலாவை மட்டும் விட்டுட்டு போனாங்க. இதனால சோகத்துல இருந்த சிண்ட்ரலா அழ ஆரம்பிச்சா. அப்ப திடீர்னு வானத்துல ஒரு தேவதை தோன்றி அவ முன்னாடி வந்தாங்க. சிண்ட்ரலா, நான் தான் உன்னுடைய தேவதை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை அந்த விழாவுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அந்த தேவதை சிண்ட்ரலாவை நோக்கி தன்னுடைய மந்திர கோலை அசைச்சாங்க. சிண்ட்ரலா அணிஞ்சிருந்த உடை அப்படியே புத்தம் புதுசா பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சது. அந்த தேவதை சிண்ட்ரலாவுடைய காலை தன்னுடைய மந்திர கோலால தொட்டாங்க. அவளுடைய பழைய காலணி போய் கண்ணாடியாலான புது காலணி கிடைச்சது. அந்த தேவதை வெளியே ஆறு எலிகள் ஒரு பூசணிக்காயை சுத்தி விளையாடுறத பார்த்தாங்க. அதுங்களையும் மந்திர கோலால தொட்டாங்க. அடேங்கப்பா, அந்த ஆறு எலிகள்ல நாலு குதிரையாவும் ரெண்டு சிப்பாய்களாவும் மாறிச்சு. பூசணிக்காயோ பயணம் செய்ய வேண்டிய வண்டியா மாறிச்சு. சந்தோஷத்துல திக்க முக்காடி போன சிண்ட்ரலா, தேவதையே நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேனா. அதுக்கப்புறம் சிண்ட்ரலா அந்த வண்டியில ஏறி கிளம்புனா. அவ போகும்போது அந்த தேவதை அவகிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. சிண்ட்ரலா, என்னுடைய மாயாஜாலம் 12 மணி வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்குள்ள நீ வீடு வந்து சேரணும் அப்படின்னாங்க. சிண்ட்ரலா அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் அங்க இருந்த எல்லாருடைய கண்களும் சிண்ட்ரலா மேலதான் இருந்தது. சொல்ல போனா அவளுடைய அத்தையும் அந்த ரெண்டு பெண்களால கூட சிண்ட்ரலாவை அடையாளம் காணவே முடியல. அங்க இருந்த அழகான இளவரசன் சிண்ட்ரலா கிட்ட போய் என் கூட நடனமாட விருப்பமானு கேட்க, அதுக்கு சிண்ட்ரலாவும் சரின்னு சொல்ல ரெண்டு பேரும் நடனம் ஆடினாங்க. இந்த நடனம் ரொம்ப நேரத்துக்கு தொடர்ந்துச்சு. அங்க இருந்த எல்லாரும் இந்த பொண்ணு யாரு, இவ்வளவு அழகா இருக்காளேன்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இரவு 12 மணி நெருங்க தேவதை சொன்ன விஷயம் சிண்ட்ரலாவுக்கு ஞாபகம் வந்தது. உடனே அச்சுச்சோ, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. அங்க இருந்த படிக்கட்டுகள் வழியா ஓடுனா. ஒரு கால இருந்த கண்ணாடி காலனி அவ காலை விட்டு கயண்டுடுச்சு. ஆனா சிண்ட்ரலா அதை பத்திலாம் கவலையே படாம சீக்கிரமா வண்டியில ஏறி வீட்டுக்கு போயிட்டா. கரெக்டா 12 மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா. பயணம் செஞ்ச அந்த வண்டி பூசணிக்காயா மாற குதிரைகளா இருந்த எலிகளும் பழைய மாதிரி எலிகளா மாறிடுச்சுங்க. சிண்ட்ரலா போட்டிருந்த ஆடையும் பழைய ஆடையா மாறிடுச்சு. இளவரசரோ சிண்ட்ரலா மேல காதல் வயப்பட்டாரு. ஆனா அவருக்கோ அவளோட பேர் கூட தெரியாதே. ஆனா இளவரசர் கையில சிண்ட்ரலா விட்டுட்டு போன அந்த கண்ணாடி காலணி இருக்குல்ல, இந்த காலணிக்கு யார் கால் கச்சிதமா பொருந்ததோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இளவரசர் சொன்னாரு. அடுத்த நாள் இளவரசர் தன்னுடைய பணியாட்களோட இந்த காலணிக்கு சொந்தக்காரர் யாருன்னு தேட ஆரம்பிச்சார். எல்லா பெண்களும் அந்த காலணியை போட்டு பார்த்தாங்க. சிண்ட்ரலா அத்தை பெண்களும் அதை போட்டு பார்த்தாங்க. ஆனா யாரோட காலுக்குமே அந்த கண்ணாடி காலணி பொருந்தல. சிண்ட்ரலாவோட அத்தையோ அந்த காலணியை சிண்ட்ரலா போட்டு பார்க்க அனுமதிக்கல. ஆனா அங்க இருந்த இளவரசரோ அவங்களும் அந்த கண்ணாடி காலணியை போட்டு பார்க்கட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டார். சிண்ட்ரலா காலுக்கு அந்த கண்ணாடி காலணி கச்சிதமா பொருந்துச்சு. இளவரசருக்கும் அரண்மனையில நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு இன்பமான இல்லற வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சாங்க. கதை முடிந்தது. காகமும் மண் பானையும். ஒரு காகம் ரொம்ப தாகத்தோட தண்ணி பானை கிட்ட வந்தது. அந்த பானையில ஒரு நேரத்துல தண்ணி இருந்தது.
தண்ணி குடிக்கிறதுக்காக காகம் தன்னுடைய அலக உள்ள நுழைச்சப்போ அந்த மண் பானையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது அது தெரிஞ்சுக்குச்சு. அடியில இருக்கிற தண்ணிய அதோட அலகால எட்டவே முடியல. ஒரு தடவை முயற்சி பண்ணுச்சு, ரெண்டு தடவை முயற்சி பண்ணுச்சு, ஆனா அதோடைய முயற்சிக்கு பலனே கிடைக்கல. அப்போதான் அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த மண்பானைக்குள்ள போட்டுச்சு. அப்புறம் இன்னொரு கல்லையும் எடுத்து அதே மண்பானைக்குள்ள போட்டுச்சு. இதே மாதிரி அடுத்து இன்னொரு கல்லையும் எடுத்து அந்த மண்பானைக்குள்ள போட்டுச்சு. இதே மாதிரி அடுத்து ஒரு கல்லையும் எடுத்து அந்த மண்பானைக்குள்ள போட்டுச்சு. அப்பவும் தண்ணி மேல வரலையா, இன்னொரு கல்லை எடுத்து அந்த மண்பானைக்குள்ள போட்டுச்சு. விடாம இதே மாதிரி அடுத்தடுத்து கல்லை எடுத்து அந்த மண்பானைக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பானையில அடியில இருந்த தண்ணி ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சது. அந்த காகம் விடாமுயற்சியோட இன்னும் கொஞ்சம் கற்களை போட்டு தண்ணிய மேல வர வச்சு தன் தாகத்தை தணிச்சுக்கிச்சு. கருத்து: முயற்சி திருவினையாக்கும். ஒரு நாயும் அதனுடைய பிரதிபலிப்போம். கறிக்கடைக்காரர் ஒருத்தர் ஒரு நாய்க்கு எலும்பு துண்டை போட்டாரு. அந்த எலும்பு துண்டை எடுத்துக்கிட்டு நாய் ரொம்ப வேகமா வீட்டுக்கு போச்சு. அப்படி போகும்போது ஒரு பாலத்தை கடக்க வேண்டி வந்துச்சு. அப்போ கீழே குனிஞ்சு பார்த்துச்சு. கண்ணாடி மாதிரி இருந்த தண்ணியில அந்த நாயுடைய முகம் பிரதிபலிச்சது. மேல இருந்த பேராசு பிடிச்ச நாய்க்கு தண்ணியில இருக்கிற நாய் தன்னை விட பெரிய எலும்பு துண்டை கவிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அது கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருந்தா உண்மை புரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு தன் வாயில இருந்த எலும்ப கீழே போட்டுட்டு பெரிய எலும்புக்காக தண்ணியில குதிச்சுது. கடைசியில அந்த நாய் உயிரை காப்பாத்திக்க கரை சேர்ந்தா போதும் தப்பிச்சு வந்தது. அப்புறம்தான் அது யோசிச்சு பார்த்தது. பெரிய எலும்பு துண்டு காசப்பட்டு தன் வாயில இருந்த எலும்பு துண்டை கீழே விட்டுட்டோமேன்னு பேராசப்பட்டா பெருநஷ்டம் ஆகுங்கிறதுக்கு இந்த நாய் ஒரு உதாரணம். கருத்து: பேராசைப்படுவது பெரும் முட்டாள்தனம். விவசாயியும் அவருடைய மகன்களும். மரண படுக்கையில இருந்த ஒரு விவசாயி தன்னை போல தன்னுடைய மூன்று மகன்களும் விவசாயத்துல கவனம் செலுத்த மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு சொன்னாரு, செல்வங்களா, நம்முடைய தோட்டத்துல ஒரு பெரிய புதையல் மறைஞ்சிருக்கு அப்படின்னாரு. அந்த விவசாயி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் மூணு பேரும் அந்த தோட்டத்துல எங்க புதையல் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கும் புதையல் கிடைக்கல. ஆனா மழை பெஞ்சி அவங்க உழுது வச்ச நிலத்துல ஏக போகத்துக்கு பயிர்கள் விளைஞ்சது. கருத்து: உழைப்பிற்கு என்றும் உயர்வு கிடைக்கும். நரியும் திராட்சை கொடியும். கடுமையான வெயில் காலம் அது. ஒரு நரி திராட்சை தோட்டம் பக்கமா வந்தது. அப்ப திடீர்னு அங்க ஒரு பழுத்த திராட்சை கொடிய பார்த்தது. அதுவோ உயரத்துல ஒரு கிளையில தொங்கிக்கிட்டு இருந்தது. தன் தாகத்தை தீக்க இதுதான் சரியானதுன்னு அது யோசிச்சது. என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போய் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அந்த திராட்சை கொடிய பிடிக்க பார்த்துச்சு. ஆனா மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் 1 2 3 சொல்லி வேகமா ஜம்ப் பண்ணுச்சா, ஆனாலும் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் மறுபடியும் அது தாவி தாவி ஒரு வழியா இதுக்கு மேல நம்மால முடியாதுன்னு நடைய கட்டுச்சு. போகும்போது அது தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க என்ன தெரியுமா சொல்லுச்சு, சீச்சி இது புளிக்கும் பழம் அப்படின்னு சொல்லுச்சு. கருத்து: அடைய முடியாத விஷயத்தை விரைவில் வெறுப்பீர்கள். கோல்டி லாக்ஸ் மற்றும் 3 கரடிகள். ஒரு காலத்துல ஒரு குட்டி பொண்ணு இருந்தா, அவ பேரு கோல்டி லாக்ஸ். அவளுக்கு தங்க நிறத்துல முடி இருந்தது. ஒரு நாள் அவ விளையாடுறதுக்காக காட்டுக்கு போனா. அங்க ஒரு சூப்பரான வீடை பார்த்ததும் அந்த வீட்டு கதவை தட்டினா. ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. அவளே கதவை திறந்து உள்ள போனா. வீட்டுக்குள்ளயும் யாருமே இல்ல. அந்த கிச்சன் டேபிள்ல கோல்டி லாக்ஸ் 3 கிண்ணத்துல உணவு இருக்கிறத பார்த்தா. இவ்வளவு ரொம்ப பசியா இருந்ததால பெரிய கிண்ணத்துல இருக்கிற உணவை சாப்பிட ஆரம்பிச்சா. இந்த கிண்ணத்துல இருக்கிற உணவு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு அவ சொன்னா. அடுத்த கிண்ணத்துல இருக்கிற உணவை அவ சாப்பிட ஆரம்பிச்சா. அச்சோ, இந்த கிண்ணத்துல இருக்கிற உணவு ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா. அடுத்ததா சின்ன கிண்ணத்துல இருக்கிற உணவை சாப்பிட ஆரம்பிச்சா. இதுல இருக்கிறது சரியான உணவுன்னு சொன்னா. அதுக்கப்புறமா அதுல இருக்கிற எல்லாத்தையும் அவ சாப்பிட்டுட்டா. கோல்டி லாக்ஸ் இப்ப ரொம்ப சோர்வடைஞ்சு போயிட்டா. அதனால அந்த பெரிய சேர்ல அவ உட்கார்ந்தா. இந்த சேர் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா. அடுத்ததா நடுவுல இருக்கிற சேர்ல அவ உட்கார்ந்தா. இந்த சேரும் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா. அடுத்ததா இருந்த சின்ன சேர்ல உட்கார்ந்தா. இந்த சேர் எனக்கு சரியா பொருந்தி இருக்கு அப்படின்னு சொன்னா.
ஆனா அந்த சேர் உடைஞ்சிருச்சு. இப்ப கோல்டிலாக்ஸ் இன்னும் சோர்வடைஞ்சு போயிட்டா. அப்படியே அவ மேல ஏறி போய் பார்த்தா. அங்க அவ மூணு பெட் இருக்கறத பார்த்தா. முதல்ல பெரிய பெட்ல போய் படுத்தா. இந்த பெட் ரொம்ப கடினமா இருக்கு அப்படினு சொன்னா. அடுத்து நடுவுல இருக்கிற பெட்ல போய் படுத்தா. அச்சச்சோ இந்த பெட் ரொம்ப மென்மையா இருக்கு அப்படினு சொன்னா. அப்புறம் சின்னதா இருக்கிற பெட்ல போய் படுத்தா. ஆஹா இதுதான் எனக்கு ஏத்த பெட்னா. அப்படியே அவ நல்ல தூங்கவும் செஞ்சா. இப்போ வெளிய போன மூணு கரடிகளும் வீட்டுக்கு வந்தது. யாரோ என்னுடைய உணவை சாப்பிட்டிருக்காங்க அப்பா கரடி சொல்லுச்சு. யாரோ என்னுடைய உணவையும் சாப்பிட்டிருக்காங்க அம்மா கரடி சொல்லுச்சு. யாரோ என்னுடைய உணவையும் சாப்பிட்டிருக்காங்க குட்டி கரடியும் சொல்லுச்சு. அடுத்து சேர் கிட்ட வந்தாங்க. யாரோ என்னுடைய சேர்ல உட்கார்ந்திருக்காங்க அப்பா கரடி சொல்லுச்சு. யாரோ என் சேர்ல உட்கார்ந்திருக்காங்க அம்மா கரடி சொல்லுச்சு. யாரோ என் சேர்ல உட்கார்ந்திருக்காங்க அத உடைச்சும் போட்டிருக்காங்க குட்டி கரடி அழுதுகிட்டே சொல்லுச்சு. யாரோ என்னுடைய பெரிய பெட்ல படுத்திருக்காங்க அப்பா கரடி சொல்லுச்சு. யாரோ என்னுடைய பெட்லயே படுத்திருக்காங்க அம்மா கரடி சொல்லுச்சு. யாரோ என்னுடைய பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அதோ அங்க பாருங்க அப்படின் குட்டி கரடி அழுதுச்சு. இந்த சத்தத்தை கேட்டதும் கோல்டிலாக்ஸ் எந்திரச்சிட்டா. எதிர்க்க மூணு கரடிங்க நிக்கிறத பார்த்தா காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படியே கத்திக்கிட்டே காட்ட விட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவ திரும்பி வரவே இல்ல. கதை முடிந்தது. சிங்கம் நரி மற்றும் கழுதை. நரியும் கழுதையும் நண்பர்கள். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து உணவு தேட காட்டுக்குள்ள போகுதுங்க. உணவு தேடி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்ததும் அந்த இடத்துல ஒரு சிங்கத்தை பார்த்ததுங்க. சிங்கம் முன்னேறி வர வர ரெண்டும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சதுங்க. ஆனா நரி மட்டும் சிங்கத்துக்கிட்டே இருந்து தப்பிக்க தந்திரமா ஒரு திட்டம் போட்டுச்சு. தைரியமா சிங்கத்துக்கிட்ட போய் அதோட காதுல ஒரு திட்டத்தை சொல்லுச்சு. அந்த கழுதையை நீ கஷ்டப்பட்டு பிடிக்கிறதுக்கு பதிலா அத சுலபமா பிடிச்சி எறையாக்க நான் ஒரு திட்டம் சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன விட்டுறணும் அப்படின்னு சொல்ல சிங்கமும் அதுக்கு ஒத்துக்குச்சு. தன்னுடைய தந்திரம் நிறைவேற போதுங்கிற சந்தோஷத்துல நரி சிங்கத்து கூட வீர நட போட்டுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. வழியில விலங்குகளை பிடிக்கிறதுக்காக வேட்டைக்காரங்க வெட்டி வச்ச ஒரு குழி இருந்தது. வீர நட போட்ட நரி அந்த குழியை கவனிக்காம அதுக்குள்ள விழுந்துருச்சு. கழுதையோ அங்க தனியா இருக்கிறத சிங்கம் பாத்துருச்சு. இப்ப பங்கு போடுறதுக்கு வேற ஒருத்தரும் இல்லையா. அதனால நேரா போய் அந்த கழுதைய சிங்கம் வேட்டையாடிடுச்சு. இப்ப அந்த கழுதை முழுக்க சிங்கத்துக்கே உணவாயிடுச்சு. கருத்து: நண்பனுக்கு துரோகம் செய்தால் முதலில் பாதிக்கப்பட போவது நீங்கள் தான். சிங்கமும் எலியும். ஒரு காட்டுல சிங்கம் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு எலி அது மேல ஏறி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்துச்சு. தூக்கம் கலைஞ்ச சிங்கம் அந்த எலிய புடிச்சு ஆணு வாய திறந்து சாப்பிட போச்சு. என்ன சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த எலி அழுதுச்சு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க, அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஒருவேளை வருங்காலத்துல நான் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கலாம் அப்படின்னு அந்த எலி சொன்னதும் சிங்கம் கொஞ்சம் யோசிச்சு, சரி எதுக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த எலி உயிர் பழைச்சு போகட்டும்னு விட்டுடுச்சு. ஒரு நாள் சிங்கம் காட்டுல நடந்து போனப்போ வேட்டைக்காரங்க வலை வீசி அதை பிடிச்சிட்டாங்க. அதை அவங்க அரசர்கிட்ட ஒப்படைக்க முடிவு பண்ணாங்க. அதை கொண்டு போக ஒரு வண்டி எடுத்துட்டு வரதுக்காக மரத்துல அந்த சிங்கத்தை கட்டி வச்சுட்டு போனாங்க. அப்போ அந்த நேரத்துல குட்டி எலி அந்த பக்கமா வந்தது. சிங்கம் சோகமா வலையில அகப்பட்டு கிடந்ததை பார்த்ததும் நேரா அது வலைக்கிட்ட போய் தம் பல்லால வலைய கடிச்சு அந்த சிங்கத்தை விடுவிச்சது. என் உதவி தேவைப்படும் சொன்னல்ல பெருமையோட எலி சொல்லுச்சு. கருத்து: உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் உதவுவதில் பெரிதாக இருப்பார்கள். சிங்கத்தோலை போர்த்திய கழுதை. சிங்கத்தை வேட்டையாடின வேட்டைக்காரன் அந்த சிங்கத்தோலை ஒரு இடத்துல காய வச்சிருந்தத ஒரு கழுதை பார்த்துச்சு. அதை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கழுதை கிராமத்துக்குள்ள போச்சு. அது வரத பார்த்ததும் எல்லாரும் நிஜ சிங்கம் நினைச்சு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததும் அந்த கழுதைக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த அது வாய திறந்து கத்த ஆரம்பிச்சது. அப்பதான் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது அது கழுதைன்னு. அங்க வந்த அந்த கழுதையோட உரிமையாளர் மத்தவங்களை ஏமாத்தினதுக்காக அதை தடியால ஒரு அடி அடிச்சாரு. சோகத்துல கழுதை உட்கார்ந்திருக்க அந்த நேரம் ஒரு நரி அந்த பக்கம் வந்தது. ஹா, உன் குரலை வச்சே நீ யாரும் தெரிஞ்சுகிட்ட அப்படின்னு அந்த நரி சொல்லுச்சு. அழகான ஆடை போட்டு கொண்டு உருமாறினாலும் அழகற்ற பேச்சு உங்கள் உண்மை தோற்றத்தை காட்டிவிடும்.
சிறுவர்களும் தவளைகளும். சிறுவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குளத்துக்கிட்ட கல் எறிஞ்சு விளையாடினாங்க. அந்த குளத்துல தவளைகள் மிதந்துகிட்டு இருந்தது. அந்த தவளைகள் மேல கல்லை போட்டு ஒவ்வொரு தவளையா அந்த பசங்க கொன்னாங்க. அப்போ ஒரு தவளை எட்டி பார்த்து சொல்லிச்சு, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்க மரணத்துலதான் உங்க சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. ஒருவரின் சந்தோஷம் இன்னொருவருக்கு வழியாக மாறலாம். நகர்ப்புற எலியும் கிராமத்து எலியும். தன்னுடைய கிராமத்துல நடக்கிற ஒரு விழாவுக்கு கிராமத்து எலி நகரத்து எலி நண்பன விருந்துக்கு அழைச்சது. ரெண்டு எலிகளும் ஜாலியா வெளியில உட்காந்துகிட்டு சோளங்களை ரசிச்சு சாப்பிட்டு இருந்துச்சு. அப்போ நகரத்து எலி கிராமத்து எலி கிட்ட ஒண்ணு சொல்லுச்சு, நீ இந்த கிராமத்துல ஒரு எறும்பு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க, எங்க நகரத்துக்கு வா, உன்னால பெரிய வாழ்க்கையே வாழ முடியும், அங்க உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். நீ மட்டும் என் கூட நகரத்துக்கு வந்தனா கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சொகுசான சந்தோஷமான வாழ்க்கைய நீயும் வாழலாம். நகரத்து எலி சொன்னதை கேட்ட கிராமத்து எலி உடனடியா அவன் கூட நகரத்துக்கு போக தயாராச்சு. நகரத்துக்கு போய் சேர்ந்ததும் அந்த கிராமத்து எலி முன்னாடி பிரெட், பார்லி, பீன்ஸ், காஞ்ச அத்தி பழம், தேன், திராட்சை, இது கூட அது விரும்பி சாப்பிடுற சீஸும் இருந்துச்சு. இவ்வளவு விஷயங்களையும் ஒரே நேரத்துல பார்த்த கிராமத்து எலிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. தன்னை இங்க கூட்டிட்டு வந்த நண்பனுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு தனக்கு முன்னாடி இருந்த பல ஐட்டங்கள்ல இருந்து ஒரு ஐட்டத்தை எடுத்து மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சது. அப்ப திடீர்னு ஒருத்தர் கதவை திறந்தாங்க. ரெண்டு எலிகளும் பயத்துல ஓடி போய் குட்டியோண்டு இடத்துல மறைஞ்சுகிட்டாங்க. அந்த ரெண்டு எலிகளுக்கும் அந்த இடம் போதுமானதா இல்ல, வந்த ஆளும் அந்த இடத்த விட்டு போயாச்சு. கொஞ்சம் பயம் தெளிஞ்சு ரெண்டு எலிகளும் வெளியே வந்தது. மறுபடியும் அந்த ஆள் உள்ள வந்து கபோர்டை திறந்து எதையோ எடுக்க ரெண்டு எலிகளும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட ஆரம்பிச்சதுங்க. மறுபடியும் போய் அந்த குட்டியூண்டு இடத்துல மறைஞ்சுக்கிச்சுங்க. அந்த ஆள் போனதோ அந்த கிராமத்து எலி நகரத்து எலிய பார்த்து சொல்லிச்சு, நண்பா, நீ எனக்காக என்னதான் விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் நான் இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஆபத்தான வாழ்க்கையே வாழ்ந்துக்கோ. எனக்கு இந்த இடம் ஒத்து வராது. எனக்கு கிராமத்துல இருக்கிற தோட்டம், செடிகள், அது போதும். இருக்கிறத வச்சு எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா மன நிம்மதியோட நான் வாழ்வேன். அதிக ஆசைப்பட்டு ஆபத்தில் விழுவதை விட சிறிதாக உண்டு பாதுகாப்பாக இருப்பதே மேல். கஞ்சனும் அவன் வைத்திருக்கும் தங்கமும். ஒரு காலத்துல ஒரு கஞ்சன் தான் வச்சிருந்த தங்கத்தை எல்லாம் ஒரு மரத்துக்கடியில போட்டு யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சான். ஒவ்வொரு வாரமும் மறக்காம அந்த மரத்துக்கடியில போய் அந்த தங்கம் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுப்பான். ஒரு நாள் ஒரு திருடன் இதை கவனிச்சிட்டான். திட்டம் போட்டு அந்த தங்கத்தை அங்கிருந்து அவன் கொள்ளையடிச்சிட்டான். வழக்கம் போல கஞ்சன் அந்த தங்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக அந்த மரத்துக்கடியில வந்து தோண்டி பார்த்தான். அந்த நேரத்துல தங்கம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு தலையே சுத்திடுச்சு. அவன் சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டான். அவங்க கிட்ட அந்த இடத்துல தங்கம் வச்சிருந்ததையும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்ததையும் சொன்னான். அதுல இருந்து நீ எதையாவது எடுத்து செலவு பண்ணியா அப்படின்னு அதுல ஒருத்தர் கேட்டாரு. இல்ல, நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன். அப்போ வழக்கம் போல வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு அவர் சொல்ல அந்த கஞ்சன் அப்படியே விழி பிதுங்கி போய் நின்னான். கருத்து, பயன்படுத்தப்படாத செல்வம் பாழற்று போகும். இரண்டு நண்பர்களும் ஒரு கரடியும். ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியா பிரயாணம் பண்ணாங்க. அப்ப திடீர்னு ஒரு கரடி அவங்க முன்னாடி வந்தது. ரெண்டு பேர்ல முன்னாடி வந்துட்டு இருந்த முதல் பையன் பயத்துல அப்படியே எகிரி போய் அந்த மரத்துக்குள்ள இலைகளுக்கு நடுவுல மறைஞ்சுகிட்டான். இன்னொருத்தனோ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தரையில நம்மாலும் விழுந்துட்டான். குப்புறப்படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை. அந்த கரடியோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து கீழே விழுந்து கிடந்தவனுடைய காத கொஞ்ச நேரத்துக்கு மோப்பம் பிடிச்சு பார்த்தது. ஆனா கடைசியில கத்திட்டு அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சது. ஏன்னா கரடிகள் என்னைக்கும் இறந்தவற்ற தோடாது. அப்புறமா மரத்து மேல ஒளிஞ்சிட்டு இருந்தவன் கீழே இறங்கி குதிச்சு பலமா சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த கரடி உன் காது கிட்ட அப்படி என்னப்பா சொல்லிட்டு போச்சுன்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஆபத்துல பயந்து ஓடும் நண்பனை நம்பாதே அப்படின்னு சொல்லிச்சுன்னா. எறும்பும் புறாவும். ஒரு எறும்பு தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்க தண்ணி கிட்ட போச்சு. திடீர்னு ஒரு அலை வந்து அந்த எறும்ப அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு கட்டத்துல தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருந்த எறும்ப மரத்து மேல இருந்த புறா ஒண்ணு பாத்துச்சு. அந்த எறும்புக்கு உதவுறதுக்காக ஒரு இலைய பிச்சு அந்த எறும்பு வர திசையில போட்டுச்சு. எறும்பும் புத்திசாலித்தனமா அந்த இலை மேல ஏறி கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. இது நடந்து கொஞ்ச நேரத்துல
பறவைய வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்து சேந்தான். மேல இருக்கிற புறாவை பொறி வச்சு பிடிக்க கீழே கிளை துண்டுகளை வச்சான். நடக்க இருந்த ஆபத்தை புரிஞ்சுகிட்ட எறும்பு நேரா போய் அந்த வேட்டைக்காரனுடைய கால கடிச்சிருச்சு. வலி தாங்க முடியாம வேட்டைக்காரன் கத்துனதும் அந்த சத்தத்தை கேட்டு மரத்து மேல இருந்த புறாவும் பறந்துருச்சு. கருத்து, நாம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது நடக்கும். கழுதையும் அதன் எஜமானர்களும். காய்கறி விக்கிற ஒருத்தர் தன்னுடைய கழுதைக்கு கொஞ்சமா உணவு கொடுத்து அளவுக்கு அதிகமான வேலைகளை வாங்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த கழுதை வியாழன் கிட்ட உதவி கேட்டுச்சு. அதாவது இப்ப இருக்கிற எஜமான் கிட்ட இருந்து வேற ஒரு எஜமான் கிட்ட என்ன அனுப்புங்க அப்படின்னு. வியாழனோ இந்த ஆசை உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும்னு கழுதை கிட்ட சொல்லி செங்கல் செய்யற ஒருத்தர் கிட்ட அந்த கழுதையை அனுப்பி வச்சுது. அவரோ எக்கச்சக்கமான கணத்தை அந்த கழுதை மேல ஏத்தி அதை இன்னும் கஷ்டப்படுத்த அந்த கழுதை ஏண்டா இவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தோங்கிற அளவுக்கு நொந்து போய் வியாழன் கிட்ட இன்னொரு உதவி கேட்டுச்சு. வியாழனோ இதுதான் நான் உனக்கு செய்யற கடைசி உதவின்னு சொல்லி தோலை பதப்படுத்தி விக்கிற ஒரு எஜமானர் கிட்ட அந்த கழுதையை அனுப்பி வச்சுது. தான் எங்க இருக்கோம், தான் எஜமானருடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கழுதை யோசிக்க ஆரம்பிச்சுது. முதல்ல இருந்த எஜமானரோ கொஞ்சமா உணவு கொடுத்து கொஞ்சம் வேலையை வாங்கினாரு. ரெண்டாவது எஜமானரோ என்ன வச்சு நிறைய வேலைகளை வாங்கினாரு. ஆனா இப்ப இருக்கிற எஜமானரோ நான் இறந்தப்புறமும் கூட என்னையும் இதே மாதிரி வெட்டி என் தோலையும் அவர் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிச்சு. கருத்து, இருக்கும் இடத்தில் சந்தோஷப்படுவதை விட்டு விட்டு இல்லாத இடத்தில் தேடி இன்னல் பட வேண்டாம். ஓனா என்று அலறிய சிறுவன். ஆடு மேய்க்கிற சின்ன பையன் ஒருத்தன் மலை அடிவாரத்துல தன்னுடைய ஆட்டு மந்தைய மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். எப்ப பாரு தனியாவே இருக்குமேனு யோசிச்ச அவன் தனக்கு துணைக்கு யாரையாவது வர வைக்கணும்னு மோசமான ஒரு திட்டத்தை போட்டான். வேகமா கிராமத்துக்குள்ள ஓடி போய் ஓனாய் ஓனாய் அப்படின்னு கத்தனான். அவன் கூக்கூரல கேட்டதும் கிராமத்து மக்கள் ஓடி வந்தாங்க. சிலர் அவனுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. இது அந்த சிறுவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் அந்த சிறுவன் அதே மாதிரி பண்ணான். மறுபடியும் கிராமத்து மக்கள் அவனுக்கு உதவறதுக்காக வந்தாங்க. இது நடந்து சில நாட்கள் கழிச்சு நிஜமாவே ஓனாய் அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் ஆடுகளை வேட்டையாட ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் அந்த சிறுவன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓனாய் ஓனாய்னு கத்தனான். முன்ன விட இன்னும் ரொம்ப சத்தமா கத்தனான். ஆனா இந்த தடவை கிராமத்து மக்கள் அவன் குரலுக்கு ஏறெடுத்து கூட பாக்கல. அந்த சிறுவன் எவ்வளவுதான் கத்தினாலும் அவன் இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் கூட வரல. அந்த ஓனாயும் இருக்கிற எல்லா ஆடுகளையும் அடிச்சு சாப்பிட்டுடுச்சு. நடந்த சம்பவத்தை அந்த சிறுவன் கிராமத்துல போய் சொன்னான். அப்ப அங்கிருந்த ஒரு பெரியவர் எப்பவும் போய் சொல்ற ஒருத்தன் ஒரு நாள் உண்மையை சொன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. பேராசை காரணம் தங்க முட்டையிடும் வாத்தும். ஒரு நாள் ஒரு விவசாயி தன் தோட்டத்துல வாத்து முட்டை போட்டிருக்கிறத பார்த்தான். அந்த முட்டை மஞ்ச கலர்ல இருந்தது. யாரோ தன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி முட்டையில கலர் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சு அந்த முட்டைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டான். ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வேற யோசனை தோணுச்சு. அதாவது அவன் யோசிச்ச மாதிரியே அந்த முட்டை சுத்தமான தங்க முட்டை. இதே மாதிரி தினமும் காலையில அந்த வாத்து தங்க முட்டைய போட்டுச்சு. அவனும் அந்த தங்க முட்டைகளை வித்து கொஞ்ச நாள்லயே பெரும் பணக்காரனா மாறிட்டான். பணம் சேர சேர பேராசையும் சேர்ந்துச்சு. தங்க முட்டை போடுற வாத்தை ஒரே நேரத்துல வெட்டி அதுக்குள்ள இருக்கிற முட்டைகளை வெளியெடுக்கணும்னு நினைச்ச அவனுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. கருத்து, பேராசை பெரும் நஷ்டம்.